கவிதா மேடம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்ச்சியை வந்து ரொம்ப டல்லா நீங்க சொல்ற மாதிரியே ஃபீலிங், உடம்புக்கு தெரியலையா? ஏன்னா எங்க எல்லாருக்கும், நாங்க எல்லாருமே ஒரு காலியான பேட்டரியா இருந்தாலும் வெயில வச்சு சார்ஜ் தர மாதிரி ஒரே ஆள் தான் எங்க கவிதா மேடம் தான். அவங்களும் கொஞ்சம் டல்லா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் ஃபார் குட். எனிவே, உங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். அபி அண்ட் அபி என்டர்டைன்மெண்ட், ஜி ஒரிஜினல்ஸ் பிரசன்ஸ், செங்கலம் இப்படத்தில் கலையரசன், வாணி போஜன் ஹீரோ ஹீரோயின் நடித்திருக்கும் இந்த படம் ஜி ஃபைல் மட்டுமே வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். ஏன் அதை சொல்றேன்னா, சில காலமாக இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து தொடர்ந்து ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்லாம் பார்த்துனே இருக்கேன். அதை பார்த்தா கோபி சுதாகர் ஒரு சரி எபிசோடே போடலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் லான்ச் பரிதாபங்கள்னு ஒரு எபிசோடே போடலாம். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த படத்தில் நடிச்சவங்களோட படத்துக்கு சம்மந்தமில்லாத ஒரு இதை போய் ஃபஸ்ட்ல என்ன உட்காந்துருப்பாங்க. அது உட்காரதை தாண்டி அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எங்க டீமை கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டீம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். ஏன் அந்த பரிதாபம் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆடியோ லான்ச், இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச் பார்க்குறேன். ஒரு மூத்த சினிமா துறை சார்ந்த ஒருத்தர் தான், அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி படத்தை பற்றி பேச நிறைய விஷயம்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 30-40 seconds ரீல்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸை பார்த்து ரொம்ப குழம்பு போயிட்டேன். அது என்ன ரீல்ஸ்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பார் பேர் அவரு, அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ யார், ஹீரோ இந்த படத்தினுடைய சிறந்த இசையமைப்பாளர் இவர். ஸோ இவர்கள் எல்லாம் நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி படைய வாழ்த்துக்கள் அப்படின்னா, கடைசி வரைக்கும் கீழே கமெண்ட்ல போடணுவாங்க, இது எந்த படம் சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே இந்த படம் இந்த படம்னு முடிச்சுட்டாங்க. அது எந்த படம் யாருக்கும் இந்த வரைக்கும் தெரியல. அது இன்னும் ஒரு ரீல்ஸ் சுத்தினே தான் இருக்கு. இத்தனை ஒரு 6-7 lakh பேர் பார்த்து லைக் போட்டாங்க. இன்னி வரைக்கும் கமெண்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியது உஷாரா செங்கல்ன்ற படத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சைட்ல கூட ஜாலிக்காக சொன்னேன். நீங்களாம் ரொம்ப சூப்பராக என்கரேஜ் பண்ணி பார்த்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தபடியா ஒரு சின்ன ஒரு ஷேரிங், இந்த மொமெண்ட் இந்த ஸ்டேஜ் நான் யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க்ஸ் டு மை டேரக்டர் பிரபாகரன் சார். நான் எல்லா இடத்துல வாய்ப்பு கேட்டு போகும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம்னா, நீங்க சென்னை ஸ்லாங் பேசுறாளுங்க, உங்களுக்கு பெருசாலாம் சவுத்லாம் வராது அப்படியே தான் எல்லாத்தையும் அமைச்சிட்டு இருப்பாங்க. சரி, சென்னை சப்ஜெக்ட் படத்துல போய் வாய்ப்பு கேட்டணும் வச்சுக்கோங்களேன், அங்கே போட்டு இல்லப்பா நீ சென்னை பாஷமா லைட்டா ஈத்தி ஈத்து பேசினுங்கிற அப்படின்வாங்க. ஸோ அப்படியான்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல போய் நிறைய ஆடிஷன்லாம் பண்ணி நிறைய காஸ்டிங் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தோய்வா இருந்திருக்க நேரத்துல தான் பிரபாகர் சார் கூப்பிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவருடைய சுந்தரமணியம் ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு. ஸோ அவர் கூப்பிட்டு என்ன ஒரு சவுத் ஜோன் படத்துல என்ன நடிக்க நினைச்சதே பெரிய ஒரு விஷயம். அதுக்காக அவர் கதை சொல்லும் போதெல்லாம் அவர் கதை கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஃபுல் கதையை சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சார் நீங்க எந்த விஷயத்துக்காக என்ன மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க சார், நான் கண்டிப்பா உங்களுக்கு டிராவல் போகணும்னு சொல்லி கேட்டுட்டு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர்ஸ் அபி ப்ரொடக்ஷன், அபி ப்ரோ நல்லா எனக்கு தெரியும். அண்ட் அவங்களுடைய தூண்கள் இர்ஃபான் பிரதர், அப்புறம் பிரவீன் எங்க இருக்கீங்க, பிரவீன் இருக்கீங்க அவங்களாம், ஓகே பிரவீன் ப்ரோ இருக்கீங்க, முக்கியமாக எங்களுடைய மேனேஜர் இபி மிஸ்டர் சரவணன், இவங்களாம் இல்லைன்னா கஷ்டம் இந்த படத்தோடைய புல் பண்ணியாக. ரொம்ப பெரிய படம், பெரிய வெப்சீரிஸ், ரொம்ப நாள் போயிட்டு இருந்த ஒரு ஷூட்டிங்லாம் இருக்கும்போது இவங்களுடைய உழைப்பும் இவங்களுடைய ஹெல்ப்பும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து. முக்கியமாக இந்த மொமெண்ட்ல இன்னொருத்தரும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் கார்த்திக் துரை. மிஸ்டர் கார்த்திக் துரை எங்கே இருக்காரு, படத்தில் விசில் ஆட்சி வந்தார் பார்த்தீங்கன்னா பஜாஜ் மீடியத்துன்னு, அவரும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான தூண். எல்லாரும் சேர்ந்து வரப்போதான் ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். எங்களுடைய கேமராமேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவர் இப்படி பதட்டமா பேச நினைக்கும் போது உண்மையிலே பார்த்தா உங்க ஒர்க் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒவ்வொரு டைம்லயும் அவர் எடுத்த ஷார்ட்ஸ் போய் மாட்டில போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கேட்பேன் நல்லா இருக்கு, ஏன் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லுவாப்ல, இது கன்வே பண்ணும், இந்த மூட் கிரியேட் பண்ணும். மொத்தமா வெப்சீரிஸா பார்க்கும்போது நம்ம நிறைய என்கேஜ் பண்ணும். ஏன்னா படம்னா கூட ரெண்டு மாதத்தை டக் டக்குனு கட் ஆயிடும், பட் வெப்சீரிஸ் போது நம்ம நிறைய என்கேஜ் பண்றதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் லெசன் எடுத்துருப்பேன். அண்ட் எங்களுக்கு இப்போ விஜய் மேமா சொன்னாங்க, படம் சொன்னே இருப்போம் அப்படின்னு நாங்கள் வந்தோம். ஸோ நான் நடிச்ச எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அப்புறம் அமீர் அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஒரு 5 நிமிஷம் பரவாயில்ல பேசுறேன், ஏன்னா கடந்த 3 ஆடியோ பேசணும் இல்லையா, அந்த ஆளுங்கத்துக்கு கொட்டிட்டேன் போச்சு. அப்புறம் கௌஷிக் ப்ரோ, சீன் இந்த கௌஷிக் ப்ரோ வந்து இந்த படம் ஷூட்டிங் நடத்துறதுக்கு போது நான் போய் அடுத்த படத்துக்கும் வாய்ப்பு கேட்டேன், கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ, இதை நீங்க பாருங்க வேற எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு அவரும் எங்களுக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன ப்ரோ குத்திங்க தானே, குத்திங்க ப்ரோ. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட், இந்த மேட்டர் தான் சார் கண்டிப்பா தமிழ் மூஞ்சோட ஒன்று பாருங்க, அந்த மேட்டர் பேச பாருங்க. எவ்வளோ பேருக்கு தான் ஆன் பண்றாரு, எவ்வளோ ஆப்ரேஷன் கேள்விப்பட்டுக்கிறோம், கண் ஆப்ரேஷன், தொண்டை ஆப்ரேஷன், காது ஆப்ரேஷன். ஆனால் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு மேட்டர் ஒன்று நல்லா வைரலாக ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது நேற்று நைட்லேருந்து இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு வெளியே.
ஸோ அது பார்க்கும்பொழுது அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் மன சங்கடம் நிறைய இடத்துல இருக்குது. அது முக்கியமான காரணம் வந்து நான் இப்போ ஒரு சினிமாக்காரனாவோ இல்லை மேடை யூஸ் பண்ணிட்டு பேசுனா தாண்டி ஒரு மக்களாக ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்களாக நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மொமெண்ட் என்னென்னா, ஊடகவியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரேடியோவில் இருந்தவங்க அப்புறம் டெலிவிஷனில் இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு 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 ஸ்கேலில் மட்டுமே இந்த நியூஸ் ப்ரெசென்டராகவும் சரி ஜேர்னலிஸ்டாக ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் இந்த சோஷியல் மீடியா அதில் வந்து ஒரு சின்ன விஷயம்னால டக்கு டக்குனு அப்டேட் கிடைக்கும், ஒரு லைவ் நியூஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் மீடியம் போயிட்டுருக்கு. அந்த டிஜிட்டல் மீடியமில் யாரோ ஒரு சில பேர் பண்ணுற ஒரு சில தவறுன்றதா இல்லை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, பட் ஒரு சில குறைபாட்டினால மொத்த ஊடகத்தையும் திட்டுறதோ இல்லை எல்லாரையும் அசிசியமாக வந்து கமெண்ட்டில் திட்டுறது யாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட்லாம் போட படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. கமெண்ட்டை போட்டு படிக்கிறது மேட்டர் கிடையாது, கமெண்ட்டை டைப் பண்ணும்போது நம்மளுடைய புத்தி நம்ம என்ன என்னவாக இருக்குன்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் இன்னும் என்ன நடக்க போகுது என்னென்ன போக போகுதுன்னா செகண்டரி, அதெல்லாம் செகண்டரி ஒதுக்கி வச்சு நம்ம ஒரு ஒரு சாதாரண ஜனமாக நம்முடைய பொறுப்புகள் உணர்ந்து மக்களுக்கு எல்லா நேரத்தையும் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் மற்றவங்களை தீங்கு நினைக்காமையும் அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா வழங்கினாலே போதும், அந்த ஒரு பொறுப்பை நம்ம டிஜிட்டல் மீடியாவும் கையில் எடுத்துக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதில் எந்த ஒரு பேக் கருத்துக்கள்லாம் இன்னும் கிடையாது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். என்ன சரவணன் கரெக்டாக பேசினேனா தூங்கிட்டு மிஸ்டர் சரவண சாடமுத்து அலை நல்லா பேசலாம் அதான் அதை கட் பண்ணி போய் வீட்டில் பார்ப்பேன் நினைக்கிறேன் தெத்தே கம்பு பிடிச்சினேன். எனிவே அவர் எங்கள் சீனியர் அண்ணா, அதனால தான் அவர் பாசமாக தான் தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஸோ இது ஒன்றி தான் என்னுடைய கருத்து. அண்ட் ஒன் செகண்ட் உங்களாருக்கும் சொல்ல மாதிரி அபி என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் ஜி ஒரிஜினல்ஸ் வழங்கும் செங்கலம் இது ஓகேவா, இதை சொல்லி முடிச்சுன்னா தேங்க்யூ ஸோ மச்.